வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில். ரேஷன் அட்டைக்கு முக்கியமான அறிவிப்புகளும் ரேஷன் கடைகளுக்கு சில அதிரடி உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் சீனி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்கள் வாங்கி பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் இன்று முதல் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் கடைகளில் NPHH AAY கார்டுதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யும் போது அரிசியை மட்டும் முதல் ரசீதாக மத்திய அரசு ஒதுக்கீட்டிலும் இரண்டாவது ரசீதாக மாநில அரசு ஒதுக்கீட்டிலும் தனித்தனியாக POS இயந்திரத்தில் இரண்டு ரசீது பதிவு செய்ய வேண்டும். இந்த முறையினை பின்பற்றாமல் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கினால் அதற்குண்டான வேறுபாட்டு தொகையினை அரசிற்கு செலுத்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பொறுப்பேற்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்படும் அரிசிக்கு ஒரே ரசீது கொடுக்கப்பட்டு வருவதால் மக்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கும் பொருட்கள் சரியாக சென்றடைகிறதா என்பதில் குழப்பம் எழுந்துள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் தனித்தனி ரசீது என்ற புதிய உத்தரவு போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் NPHH கார்டுதாரர்களுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி பழைய முறைப்படியே பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பத் தலைவிக்கு மாதம் ₹1000. இது குறித்து தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கூறுகையில், இல்லத்தரசிகளுக்கு ₹1000 வழங்குவது குறித்து குடும்ப விவரங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 85% தெளிவு ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான காலத்தை முதல்வர் எங்களுக்கு வழங்கியுள்ளார். திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்பதை முதல்வர் அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார்.